அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கதம்பம் 2.0-வின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோலங்கள். கோலத்தை பற்றி தான், அதை பற்றின சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கோலம் வந்து பூஜை அறையில் போடுறது, திருவாசப்படியில் போடுறது, அடுப்புங்கரையில் அடுப்புக்கு கீழே போடுறது, இந்த மாதிரி பல வகையான கோலம் இருக்குது. ஹாலில் பெயிண்டிங்கில் போடலாம், அது மாதிரி எல்லாமே போடுறாங்க. ஆனால் சிறந்த கோலம் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து போடுற கோலம்தான் பெஸ்ட்டான சிறப்பான கோலம். அதில் தான் வந்து எறும்புகள், கட்டெரும்பு, எறும்பு, புழு, பூச்சி எல்லாம் அந்த பச்சரிசி மாவை வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஜீவன்களுக்கு நம்ம உணவளித்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சிறப்பு. நம்மளுக்கு நம்மளுக்கு அது ஒரு புண்ணியம். எறும்புகளுக்கு உணவு இட்டால் கடன் தொல்லை குறையும். எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறதன் மூலமா நம்மளுக்கு செல்வம் பெருகும், கடன் தொல்லை தீரும். அது நிறைய பேருக்கு பழைய நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து பச்சரிசி மாவுனால் நம்ம தெருவாசப்படியில் போட்டாலும், பூஜை அறையில் போட்டாலும், அடுப்பங்கரையில் போட்டாலும், ஹாலில் போட்டாலும் அரிசி மாவு கரைச்சி அதில் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் மாறி கல் கோல மாவில் போடுறாங்க. ஆனால் நம்ம முக்கியமான தினத்துலையாவது நம்ம வந்து பச்சரிசி மாவில், பூஜை அறையிலையாவது கோல மாவு பச்சரிசியில் போடணும். கோலம் வந்து ரெட்டை இழை கோலம் தான் போடணும். சுப காரியங்கள் எல்லாமே பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து ரெட்டை இழை கோலம் போடணும். புதன் வியாழன் திங்கள் சனி ஞாயிறு அந்த மாதிரி நாளில் ஒற்றை இழை கோலம், இந்த சிக்கல் கோலம்ன்றது போடலாம். பொதுவாகவே வந்து நம்ம சமுதாயத்தில் இந்த ஒத்த இழை கோலம் போட்டால் சிக்கல் கோலம் போட்டால் சிக்கலான வாழ்க்கை கிடைக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவின் வருது. அதனால் வந்து ரெட்டை இழை கோலம் போடுவாங்க. பெரும்பாலுமே பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிருத்திகை அமாவாசையில் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. கிருத்திகையிலெல்லாம் வந்து ஈரிழை கோலம் போட்டு செங்காவி சுற்றி இடுவாங்க. அது இன்னும் சிறப்பு. காவிட்டு துளசி மாடத்துக்கு காவிட்டு போட்டால் அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அது ஒரு தனி வீடியோவே போடலாம் அதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அமாவாசை தினத்தில் கோலம் போடக்கூடாது. மிச்ச நாளில் வந்து நம்ம கோலம் போடலாம். தினமும் வீட்டில் கோலம் போட்டால் வாசப்படியில் கோலம் போடும்போது எந்த தீய சக்தியும் உள்ளவே வரவிடாது. அதுக்கப்புறம் வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசணும். வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசி பச்சரிசி மாவில் நம்ம கோலம் போட்டோம்னா எந்த விதமான தீய சக்தியும் கிட்டக்கே வராது. மற்றபடி அமாவாசை அன்னைக்கு மட்டும் கண்டிப்பாக கோலமே போடக்கூடாது. யாராக இருந்தாலும், எங்களுக்கு பழக்கம் இல்லை இருக்குது அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி தான், அமாவாசை அன்னைக்கு வீட்டில் கோலம் போடவே கூடாது. கோலம் வந்து தீய சக்திகள் வராமல் தடுக்கிற சக்கரம் தான். ஆனால் அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போட்டால் பித்திருக்கள் வரமாட்டாங்க. பித்திருக்கள் வந்து அவங்கள உள்ளே வரவிடாமல் கோலம் தடுத்துடும். ஏன்னா அவங்க வந்து இறந்தவர்கள், அவங்க வந்து உள்ளே வரும்போது அது வந்து தடுக்கும். அதனால் நம்ம வந்து அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. அம்மாவாசை அன்னைக்கு நம்ம கோலம் போடாமல் இருந்தால் மூதாதையர்கள் அவங்க பாட்டு நம்ம வீட்டுக்கு சகஜமாக வருவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிட்டும். ஆனால் அவங்க வர்றதுனால தீய சக்தி உள்ளேயே விடமாட்டாங்க. ஏன்னா இறந்தவங்க, அவங்க ஒரு தெய்வ சக்திக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால் தீய சக்தியை உள்ளேயே விடமாட்டாங்க. நலமான வாழ்க்கை, நாளும் அமையும், சிறப்பாக எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு கோலம் போடாமல் இருந்து. ஆனால் மறுநாள் கண்டிப்பாக வாசல் தெளித்து, சாணம் கிடைக்காதவங்க மஞ்சள் கலந்த நீர் வந்து தெளித்து, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட மஞ்சள் கலந்த நீரால் தெளித்து மொழிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடும்போது சுபிட்சமாக லட்சுமிகரமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.